ரொம்பவே அட்டகாசமான சுவையில் கிராமத்து முறையில் நகரை மீன் குழம்பு முருங்கைக்காய் போட்டு செய்ய போகிறோம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ இந்த குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இது கூட தாளிப்பு வடகம் இல்லது கருவடகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட தாளிப்பு வடகம் இல்லை அப்படின்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/10 பல் பூண்டை 2 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 பெரிய சைஸ் வெங்காயம், 1 தக்காளி, 1 பச்சை மிளகாய் இதை அரைச்சிட்டு வந்திருக்கேன், அதே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் போடுறேன், நீங்கள் தனி மிளகாய்த்தூள் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு, பெரிய ஸ்பூன் அளவு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் முருங்கைக்காய் 2 முருங்கைக்காவை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். மசாலாலாம் முருங்கைக்காயில் படுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நான் 1 சின்ன லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டைமில் இதை பார்த்திங்கன்னா 15-20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த மாதிரி டைமில் சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15-20 நிமிஷம் நல்லா வேக வைங்க. முருங்கைக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நகரை மீனை சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மலாக எந்த மீன் வேணாலும் இந்த மாதிரி டைமில் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் மீன் குழம்பு இது மாதிரி முருங்கைக்காய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். இது லைட்டாக 1 கொதி வரட்டும். 1-5 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப கலந்து விடாதீங்க, லைட்டாக இந்த மாதிரி அடியால் விட்டு கலந்து விடுங்க, அவ்வளோதான். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து மண் பாத்திரம் அப்படின்றதுனால ரொம்ப நேரம் கொதிச்சுட்டே இருக்கும். இதை வந்து நம்ம சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே நகரை மீன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக செய்கிற மீன் கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.